பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நேபாளத்தில் ரீசண்டாக நடந்த எட்டி ஏர்லைன்ஸோட இந்த அகோரமான இந்த விபத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைலட் முதற்கொண்டு வந்து இறந்துருக்காங்க, ஸ்பாட்லேயே வந்து இறந்துருக்காங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நடந்த ஒரு மிகவும் மோசமான ஒரு சம்பவம்னே வந்து சொல்லலாம். இப்போ அதில் கூட நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தான் சாக போகிறன்றதே தெரியாமல் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போட்டிருப்பார், ஃபேஸ்புக்கில் லைவ் வந்திருப்பார், வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அவ்வளவோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வந்து இறங்க போகிறோம், நம்ம கீழே போய் ஜாலியாக இந்த உலகத்தை வாழ போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறோம், நம்ம இப்போ ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கோன்ற அந்த ஹாப்பினஸ், ஓவர் ஹாப்பினஸ் வந்து அவரோட முகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப கொடூரமாக கொஞ்ச நேரத்தில் ஒரு 20-30 செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில், அந்த எட்டி ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்டோட அந்த விங்ஸில், அதாவது இறக்கைகளில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால இப்படி போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு டோட்டலாக நிலை தடுமாறி கீழே விழுந்து பெரும் விபத்துக்குள்ளாகுது. அந்த வீடியோஸோட கிளிப்பிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மோசமான இந்த எட்டி ஏர்லைன்ஸோட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருடைய ஆன்மா பரிபூர்ண சாந்தி அடைய வேண்டும் என்பதை தான் என்னுடைய நோக்கமும் என்னை சார்ந்த குருமார்களின் நோக்கம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இறைவனாக இருக்கட்டும், இல்லை இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை இந்த இயற்கையாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு மாபெரும் பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த மாபெரும் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாயையான இந்த தேடலை நோக்கி, மாயையான இந்த உலக இயக்கத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு ஸ்டாப்புன்றதே இருக்கவே இருக்காது. அதுவும் கொடூரமான நேரங்களில் அந்த பாதிப்பு மிகவும் ஆழமாக சென்று உங்களுக்குள் பாதித்தது என்றால் மட்டும்தான் உலக மயக்கத்திலிருந்து உங்களால் நிச்சயமாக விடுபட முடியும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்று நாம் தூங்குகிறோம், தூங்கி எந்திரிக்கும் போது நாம் உயிருடன் எந்திரிப்போமா அப்படின்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷன் வேணால் பண்ணலாம், கண்டிப்பாக நான் எந்திரிப்பேன், ஒரு நம்பிக்கை தான், ஒரு பாவனை தான் நான் உயிரோடு எந்திரிப்பேன்றது. ஆனால் நிச்சயமாக நாம் உயிருடன் எந்திரிப்போம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, மனிதன் வாழும்போதே நாளைக்குன்னு ஒன்று இருக்குது, நாளானிக்குன்னு ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம வாழ போகிறோம், ஒரு மாதம் கழித்து நம்ம வாழ போகிறோன்ற அந்த வாழ்வதில் ஆசை இருப்பதனால்தான் மனிதன் வந்து நிறைய தவறுகளை வந்து செய்கின்றான். இதுவே நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம எந்திரிக்கும் போது உயிரோடு எந்திரிக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம சாக போகிறோம், இல்லை ஒரு 1 வீக்கில் நம்மளோட இறப்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள்
தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கொடுப்பீங்க. நீங்கள் யார் யார்கிட்ட துரோகம் பண்ணீங்களோ, தப்பு பண்ணீங்களோ, யார் யாரை காயப்படுத்துனீங்களோ, எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆத்மார்த்தமாக போய் அந்த மன்னிப்பை வந்து நீங்கள் கேட்பீங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு உருக்கத்தோடு போய் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இன்னும் நீங்கள் ஒரு வாரம் தான் உயிரோடு இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண் மூடி அமர்ந்து, இன்னும் நான் ஒரு வாரம் தான் உயிரோடு இருக்க போகிறேன், இந்த ஒரு வாரம் உயிரோடு இருக்க போகிறேன்னா என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் பேச போகிறேன், என்னெல்லாம் செய்ய போகிறேன்ற நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களது அகங்காரம், ஈகோ எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிரும். பெரிய ஞான நிலைக்கே நீங்கள் போயிடுவீங்க. பெரிய ஞானி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஞானி மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னா என்ன? மன்னிக்கும் தன்மை, தாராள குணம், இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் குணம், தட்டி கொடுக்கும் குணம், என்னதான் ஒருத்தங்க தவறு பண்ணாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய குணம், இந்த மாதிரியான மனநிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எப்போ வருது? நாளைய நாள் நிரந்தரமானது அல்ல அப்படின்றது இருந்தால் தான் உங்களுக்கு வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. எதனால மக்கள் அறியாமையில் வாழ்கிறான்? நம்ம இப்போ பல நூறு வருடம் வாழ போகிறோம், பல்லாயிரம் வருடம் வாழ போகிறோம், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், நூறு வருஷத்துக்கு மேலே வாழ போகிறோம் அப்படின்றது சந்தோஷம் தான். அது இறைவன் ஆசீர்வதித்தால் நடக்கட்டும். அதுக்காக நம்ம அந்த ஒரே ஒரு டேட்டா உள்ளே இருக்கிறதுனால உங்களை அது என்ன பண்ணுதுன்னா போட்டு பாடா படுத்தி எடுக்குது, டார்ச்சர் பண்ணுது. சேர்த்து வைக்கணும், அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு தோணுது. சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை, அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு தோணுது. பத்து தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. அசிங்கப்படுத்தணும்னு தோணுது. காயப்படுத்தணும்னு தோணுது. நமக்கு நோய்வாய்ப்படும்போது தான் நம்மளை யாராவது பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்களான்ற எண்ணமே வருது. ஆனால் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த விமானத்தில் போகிற, அந்த எட்டி ஏர்லைன்ஸ் போகிற அந்த நபருக்கு தெரியுமா? அந்த வீடியோ எடுத்த அந்த நபருக்கு தெரியுமா நம்ம சாக போகிறோன்றது? அந்த ஃப்ளைட் ஏறும்போது நினச்சி பார்த்துருப்பாரா? இல்லை அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி நினச்சி பார்த்துருப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே கிடையாது. நாம் இறக்க போகிறோம் என்ற அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. இதுதான் வாழ்க்கை வந்து பல சூட்சமங்களையும் பல ரகசியங்களையும் பல மறைப்புகளையும் உள்ளடக்கியது. நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய உடல், அழிந்து போகக்கூடிய மனம், எதுவுமே நிலை இல்லாது, எதுவுமே நிரந்தரம் இல்லாது. இந்த நிரந்தரம் இல்லாத நிலை இல்லாத வாழ்க்கையை பிடித்து கொண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் என் போக்கில் தான் போவேன், யாரையும் மதிக்க மாட்டேன், ஏன் நான் வச்சது தான் சட்டம், இந்த தன்மையில் செல்லும் போது பெரிய பாதிப்புகளை வந்து அது ஏற்படுத்தி விடுகிறது. 70 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அந்த ஃப்ளைட்டில். நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விபத்தாக அது இருந்திருக்கும். இறைவன் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா இறைவன் கொன்னாருன்னு அர்த்தம் கிடையாது. அது 70 பேரோட பாவ புண்ணிய கணக்குகள்னு ஒன்று இருக்கு, கர்ம வினைகள்னு ஒன்று இருக்கு, அது ஏகப்பட்ட கால்குலேஷன். அதுக்குள்ளே நம்ம போனோம்னா பைத்தியம் பிடிச்சிடும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு பேருபதேசமாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா அந்த உயிர்கள் இறந்ததாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் அந்த உயிர்கள் இறந்தால்தான் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு தான் அழிவு. அடுத்த ஜென்மத்திலாவது அந்த உயிர்கள் இன்னும் மேலான நிலையை அடையும், பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதற்காக கூட அந்த அழிவு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் அந்த இறப்பை நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் இறை ரீதியாக பார்க்கும்போது கால்குலேஷனை கம்ப்ளீட்டா வேற, பொருள் உலகம் வேற, அருள் உலகம் வேற. தயவு செய்து இதில் நீங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அடுத்த நாள் என்பது நிரந்தரம் கிடையாது. உலக மயக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. நிரந்தரம் இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது அம்மா நாளும் வராது, அப்பா நாளும் வராது, என்ன சொன்னாலும் வராது, புரிஞ்சுக்கங்க. ஒரு உயிரானது வாழும் வாழ்க்கையிலேயே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்க்கவில்லை என்றால் அது ஆவி நிலையில் பெரும் அல்லல் படும். இதுவே ஒரு ஆன்மாவானது தான் வாழும் வாழ்க்கையிலேயே, அதாவது இந்த உடலில் இருக்கும் போதே, தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட்டதென்றால் அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்துவிடும் சித்தர்கள் சொல்றாங்க. சோ உங்களது ஆன்மாவானது வலுவிழந்து இருக்கிறது, ஆசைகளினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, இருள் தன்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த இருள் தன்மையை விலக்கி ஒளி தன்மை ஆகிய அந்த ஆன்மாவின் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உடலில் நீங்கள் இருக்கும் போதே கருணையாக நீங்கள் செயல்பட வேண்டும். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கருணையினுடைய வலிமையை நாம் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. தவம் செய்வதை விட பல கோடி மடங்கு சக்தி மிக்கது கருணைதான். ஏனென்றால் கருணைக்கு இன்னொரு பேர் இறைவன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நீங்க
நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில புடிச்சுக்கிட்டு நான் இதை அச்சீவ் பண்ண போறேன் அதை அச்சீவ் பண்ண போறேன்னு ப்ரெசென்ட்ல வாழாம நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கு 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 இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போறீங்க. நாளைக்கு இருக்குன்னு நினைச்ச பல கோடி பேர் நாளைக்கு உயிரோட இல்ல. அது இங்க பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இறக்குறான், பல கோடி பேர் பிறக்கிறான். ஒவ்வொரு செகண்டுக்கு பல கோடி பேர் இறக்குறான், பல கோடி பேர் பிறக்கிறான். அப்ப அந்த பல கோடி பேர் இறக்குறான் அப்படின்னா அவனோட நினைவுல என்ன இருந்திருக்கும்? நம்ம வந்து அடுத்த செகண்ட் உயிரோட இருப்போம் நினைச்ச அந்த ஒரு நினைப்பு இருந்திருக்கு. ஆனா அடுத்த செகண்ட் உயிரோட இல்ல, அந்த பல கோடி பேர் இல்ல. இப்போ இந்த உலகத்துல இல்ல, இறந்துட்டாங்க. நான் பேச பேச இறந்துட்டு இருக்காங்க, பேச பேச பிறந்துட்டு இருக்காங்க. இது நமக்கு நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆயிராது, புரிஞ்சுக்கங்க. கிரவுண்டடா இருங்க, தன்னடக்கத்தோட இருங்க. நமக்கு இறைவன் கொடுத்ததெல்லாம் பெரும் வரப்பிரசாதம், போனஸ் பாயிண்ட்ஸ். கொரோனாக்கு அப்புறமும் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா பல பேரை காலி பண்ணிருச்சு. உலகத்தினுடைய சமநிலை தவறுகிறது என்பதனால் அந்த சமநிலைக்காக வந்து பாத்தீங்கன்னா பல பேர் இன்றைக்கு உயிருடன் இல்லை, கொத்து கொத்தாக இறந்து மடிகிறார்கள். நிரந்தரம் இல்லாத உலகம் இது. கேட்கிற கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் கூட இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா போனஸ். இது எதுக்கு கொடுத்துருக்கானா, மறுபடியும் பழைய மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து சாகிறதுக்கு கொடுக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஆன்ம லாபத்தை பெற்று விடுங்கள். கதற மாதிரி இருக்கு, கடுப்பா இருக்கு, சில நேரத்துல டென்ஷனா இருக்கு, மக்களை பார்க்கும் போது கோபமாவும் வருது, புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்றப்ப வருத்தமா இருக்கு, சில நேரத்துல அழுக வருது. இந்த மாதிரி எல்லாம் விபத்துகளை பார்க்க பார்க்க இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த 70 பேர் சரியான புண்ணியங்களை சேர்க்கவில்லை என்றால் அந்த 70 பேருடைய ஆன்மா வந்து அடுத்த ஜென்மத்துல மோசமான ஒரு பாடி வந்து போகும். நல்ல பாடிக்கு தான் போகணுன்றது நமது விருப்பம், இறைவனின் திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்பது விருப்பம். புண்ணியம்ன்ற ஒன்னே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, எங்க போய் முட்டிப்பீங்க? அடுத்த பாடி கிடைப்பதற்கு பல 100 வருடங்கள் ஆகலாம், இல்ல கிடைக்காம கூட போகலாம். இல்ல பாடி கிடைச்சதுன்னா கை கால் நல்லா இருக்கிற பாடி தான் கிடைக்குமான்றது தெரியாது, ஹியூமன் பாடி தான் கிடைக்குமான்றது தெரியாது. இல்ல அப்படியும் இல்லையா, நீங்க வந்து ஒரு டீக்ரேட் ஆகி ரொம்ப பாவங்கள் அதிகமா செஞ்சிருக்கீங்க, பணத்தின் நோக்கமாகவே போய் கொண்டு இருந்தது என்றால் நாயாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவு கம்மியாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளாகவோ, ஒரு புலியாகவோ, பூனையாகவோ, இல்ல வேற ஜந்துக்களாகவோ, வேற பூச்சிகளாகவோ பிறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அங்க இருந்துதான் மனித உடல் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க இறைநிலை அடையணும்ன்றது. மனித உடலில் இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும். மனித உடல் இல்லை என்றால் உங்களால் இறைநிலையை அடைய முடியாது, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சோ இந்த பாடி கிடைச்சிருக்கிறதுக்கு மாபெரும் தவம், மாபெரும் புண்ணியம் நீங்க பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிடைப்பதற்கு அறிய இந்த வரப்பிரசாதமான இந்த உடலை வைத்து கொண்டு நீங்கள் உயிரை மேம்படுத்தி உடலை விட்டு உங்களுக்கு உண்டான நேரம் வந்து பிரியும் போது இறைநிலையை அடைந்து விட வேண்டும். இல்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பு எனக்கூடிய இந்த மாபெரும் சுழற்சியில மீண்டும் மீண்டும் சிக்கி தவிப்பீர்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப அந்த பிளைட்ல இருக்கிற எல்லாருமே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவர் புண்ணியம்ன்றாங்க சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் சொல்றாரு. அப்ப பணத்தை மட்டுமே நோக்கமாக வைத்துக் கொண்டு ஓடும் போது பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், எத்தனை வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, எத்தனை வட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கினாலும் பரவாயில்ல, பணம் 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 போகும்போது கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராது, மற்றவங்களை மதிக்கணும்னு தோணாது, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது, எதுவுமே சப்போர்ட் பண்ணணும்னு தோணாது. ஏன் அப்படின்னா இப்ப அவங்களுக்கு குணம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பணத்தை பிரதானமாக வைத்து ஓடும் போது நம்பர்ஸ் தான் கால்குலேட் பண்ணி ஓடுறீங்க, குணம் என்பது உங்களுக்கு வருவதில்லை. குணம் இல்லாத காரணத்தினால் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய செயல்கள் முழுதுமாக குறைந்து விடுகிறது. புண்ணியம்னா என்னன்னே தெரியாம போயிடுது. புண்ணியத்தை சம்பாதித்தாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. புண்ணியத்தை செய்யும் போது இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று உதவும் போது, கருணை அடிப்படையோடு செயல்படும் போது, தர்மத்தின் வாயிலாக செயல்படும் போது நம் வாழ்க்கை என்பது மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறது. நீங்களும் வளருவீங்க, அவங்களும் வளருவாங்க. என்ன, நீங்க நினைச்ச மாதிரி பேராசைகளை அச்சீவ் பண்றதுக்கு முடியலாம், முடியாம கூட போகலாம். ஆனா இறைவனின் பரிபூரண அருள் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அருள் தான் முக்கியம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அந்த அருள் வந்து விட்டது என்றால் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் தேவையான பொருள் என்பது தேவையான அளவு உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதிகப்படியான பேராசைக்கு நீங்கள் போகும்போது பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க, எங்க போய் சிக்குவீங்கன்னே தெரியாது, உள்ள டீப்பா போய் உட்காந்துப்பீங்க, யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க, எப்படி வெளியில வரணும்ன்றது தெரியாது. ஏகப்பட்ட பேரை பாக்குறேன், ஏகப்பட்ட பேரை பாக்குறேன், ஆத்திர அவசரத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு, குறுக்கு வழியில போய் சம்பாரிச்சுட்டு, ஷார்ட் ரூட்ல போய் சம்பாரிச்சுட்டு, தப்பான வழிகளில் ஏகப்பட்ட கோடிகளை ஏர்ன் பண்ணிடுறாங்க. ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எத்தனை உயிர் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால எத்தனை உயிர்கள் வந்து உயிரிழந்தது, அதனால எத்தனை உயிர்கள் மன வருத்தப்பட்டுச்சு, உடல் வருத்தப்பட்டுச்சுன்னு தெரியாம பணம் நிறைய சேர்த்துக்கிறான். ஆனா அதுக்கு பேர் பணம் கிடையாது, பாவம். பணத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய பாவம். நீங்க பிசிக்கலா இருக்கக்கூடிய பேப்பர், கலர் பேப்பரான அந்த கரன்சியை பாக்குறீங்க, ஆனா விஷயம் அதுல கிடையாது.
அந்த கலர் பேப்பர் அப்படின்ற பேர்ல பல பேருடைய பாவத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்கள், பல பேரோட சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அதனால இறப்பும் மிக மோசமாக இருக்கும், அடுத்ததாக வருகின்ற பிறப்பும் மிகவும் மோசமாக இருக்கும். எத்தனையோ சொறி நாய் வெறி நாய் நீங்க ரோட்ல பாக்குறீங்க. நாய் என்பது கேவலமான பிறவி, நான் சொல்ல வரல, அது ஒரு பரிணாம வளர்ச்சியில இருக்கு. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த இப்போ ஒரு வெறி நாயை பாக்குறீங்க இல்ல ஒரு சொறி நாயை பாக்குறீங்கன்னு வச்சுங்க, சொறி நாய்னா உடம்பு எல்லாம் சொறி சொறியா இருக்கும், யாரும் தொடணும்னு தோணாது, அந்த அந்த நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கணும்னு தோணாது, அதுக்கு சாப்பாடு வைக்கணும்னு தோணாது. அப்ப அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ரோடு ரோடா திரியும், ரோடு ரோடா அலையும், அது அழுகு, அது அது உட்காந்து அழுகும், அது அழுகிறது அதுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த வெயில்ல அந்த மலையில கஷ்டப்பட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம மோசமான பிறவி வந்து கிடைக்கும். இப்படித்தான் வந்து பல உயிர்களை நீங்க காயப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு பிறவி எடுப்பீங்க. அந்த மாதிரி பிறவிகள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த நாயோட ஆயுட்காலம் 10 வருஷம்னா 10 வருஷம் அனுபவிச்சு முடிச்சுதான் ஆகணும், இதை வாழ்ந்துதான் ஆகணும்ன்றப்ப அந்த 10 வருஷம் பெரும் துயரத்திற்கு பெரும் வேதனைக்கு உட்படும் அந்த ஆன்மா. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மனித உடல் உங்களுக்கு கிடைத்த போதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய ஆன்ம லாபம், ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து என்பது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, கருணையின் அடிப்படையோடு நீங்கள் செயல்படுவது, இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் செயல்படுவது, பிற உயிர்களுக்கு உணவளித்து செயல்படுவது, இது எல்லாமே தான் நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து. ஸோ மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய இறப்பு நமக்கு நடப்பதற்கு வெகு காலம் ஆகிவிடாது. அதை தயவு செஞ்சு கருத்தில் கொண்டு பல 100 வருஷம் வாழ போறோன்ற பேராசையில வாழாம அடுத்த நாள் நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட வாழுங்க. ஞானம் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், உங்க ஸ்பீச் மாறிடும், உங்க லுக்கு மாறிடும், உங்களுடைய ஆட்டிடியூடு மாறிடும், உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும், வேற லெவல்ல மாறிடும், எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். ஆனா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இப்படி நீங்க வாழும் போது, ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்ல தான் சுவாரஸ்யம். இப்படி வாழும் போது நியூட்ரலாவே போவீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாவே அமையும், அது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உணர்வீங்க. முதல்ல எல்லா நெகட்டிவும் உங்ககிட்ட இருந்து வெளியில போகும், அதுக்கப்புறம் தான் புதிய டெபாசிட்டான இறைவனுடைய டெபாசிட் என்பதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவு செய்து புண்ணியத்தை சேருங்கள், எப்போது வேண்டுமானாலும் இறப்பு நிகழலாம். அடுத்த நொடி அந்த அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த ஒரு பர்சன் வந்து நம்ம வாழ போகிறோமா சாக போகிறோமான்ற கூட தெரியாமல் லைவ் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு என்ன வேணாலும் டெக்னிக்கல் காரணமாக இருக்கலாம், இல்லை அவர் வீடியோ எடுத்ததுனால ஏதாவது அந்த அலைவரிசை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பைலட்டு தப்பாக ஓட்டிடுறா, அது என்ன வேணால் காரணமாக இருக்கட்டும், அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கட்டும். நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இறப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கும் இப்படி நிகழலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பில்டிங் இடிஞ்சு தலையில் உளுந்தா உளுந்தது தான், உழுகவே உழுகாதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? நம்ம மொத்தமும் இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருக்கோம். அப்போ இயற்கை எதை விரும்புகிறதோ, இயற்கை எதை சொல்லி கொடுக்கிறதோ அதன்படியில் நீங்கள் நடந்து வெல்ல வேண்டும். இயற்கை சொல்லுகின்ற தத்துவம் ஒன்றே ஒன்றுதான், என்ன, தர்மம் செய், தானம் செய், கருணையோடு இரு, வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களும் வந்து பிறவியில்லா பெருவாழ்வை விரைவில் அடைய வேண்டும் என்று நான் வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அருளினாலும் குருமார்களின் அருளினாலும் அடுத்த பிறவியில் அவர்கள் வந்து நல்ல நிலையை அடைய வேண்டும், விரைவில் அவங்களுக்கு வந்து அடுத்த பாடி கிடைச்சு அவங்களது ஆன்மா சாந்தி நிலையை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குருவே சரணம், நன்றி.